வணக்கம். என் குருநாத சிவாக்கிறேன். நசுட் இந்த பதிலோடு இந்த பதிலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் ஃபில்டர் க்ளீன் பண்ணி போடுங்க, ஏசி இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. எங்களாலெல்லாம் பண்ண முடியாது, நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், நிறைய டயர்ட்னஸ் ஆகும், ஆனால் இதெல்லாம் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதுலாம் இது பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஈஸியான ஒரு ரெமெடி இருக்குது, சொல்யூஷன் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறதால தான் அடுத்த வீடியோ நாங்கள் போடுறதுக்கான நிறைய மோட்டிவேஷன் இருக்கும், நிறைய தகவலாம் இருக்குது, நிறைய தகவல் போடுறதுக்கான ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. நீங்களாம் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அதற்கான பதிவு நம்ம வெளியிடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இப்போது என்ன சொல்கிறேன்னா, நம்ம அது வந்து என்னென்னா, ஏஎம்சி அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட். அப்படி நீங்கள் ஒரு ஏசி மெக்கானிக்கிட்ட நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் போட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இயர்லிஸ் நாலு சர்வீஸும் பக்காக வந்து பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் பண்ணுறது எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆகுது அதெல்லாமே கிடையாது. ஒரு சாதாரண சிம்பிளாக ஒரு 1500 ரூபாலேருந்து 2000 ரூபாக்குள்ளே தான் இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜு வரும். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க, போட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. நாலு சர்வீஸ் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணவே தெரியல, ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டாலே போதும், அவங்க 3 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்த 6ஆம் மாதத்தில் ஒரு சர்வீஸு, 9ஆம் மாதம் ஒரு சர்வீஸு, அப்புறம் ஃபுல் சர்வீஸ். இந்த மாதிரி அவங்க மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணிக்குவாங்க. சரி, அதில் ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது, ஏசி ஸ்ட்ரகிள் ஓடலை அப்படின்னா நீங்கள் உடனே கால் பண்ணோடனே வந்து உங்களுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம் அதாவது அவங்களுடைய சர்வீஸ் ஃபுல்லாக உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரைஸே வாங்க மாட்டாங்க, மெட்டீரியலுக்கு மட்டும்தான் காசு வாங்கிக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு ஏஎம்சி கான்ட்ராக்ட் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வர ஏசியோடைய ஃபால்ட்டு அத்தனைக்கும் அவங்க ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் ஃப்ரீவாக வாங்குவாங்க, ஸ்பேருக்கு மட்டும் அவங்க காசு வாங்கின்னு பண்ணுவாங்க. அதே 4 சர்வீஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஏசி நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஏஎம்சி கான்ட்ராக்ட் போட்டிங்கன்னா உங்களுடைய பெரிய ப்ராப்ளமே தீர்ந்துடும். ஏதாவது ஸ்ட்ரகிள்னாலும் உங்களுக்கு கால் பண்ணாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி பக்காவாக பண்ணுவாங்க. சரி, ஏஎம்சி மட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்சின்னு இருக்குது, அதாவது சிஎம்சின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மெட்டீரியல் உள்பட அவங்க பண்ணிக்குவாங்க. அதில் வந்து ஒரு 6000-7000 தான் வரும். அது ஏசியை பார்த்து பொறுத்து தான் அவங்க அந்த இதுவும் கான்ட்ராக்டும் போடுவாங்க. அந்த கான்ட்ராக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை மெட்டீரியலும் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும், சர்வீஸும் ஃப்ரீயாக வந்துடும். இதை அவங்க அவங்க சார்ஜ் பண்ணிக்குவாங்க, உங்களுடைய ஏசியை அவங்க கண்ட்ரோலுக்கு வச்சுக்குவாங்க, பக்காவாக உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் இந்த எல்லாருமே ஏஎம்சி போடலாமா அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கும். அதாவது சம்மரில் மட்டும் யூஸ் பண்ணுறோம், நான் வந்து ஃபுல் டேவும் நாங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஏஎம்சி போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு சம்மர் ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் நாங்கள் ஏசி ரன் பண்ணுவோம், மற்றபடி நேரத்தில் நாங்கள் ஏசியை ஆன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஏசியை வந்து சம்மர் நேரத்தில் போடும்போது கம்பல்சரி நீங்கள் சர்வீஸ் பண்ணுவீங்க. அப்போ அந்த சம்மர் முடிஞ்சுனா உங்களுக்கு பேக்கப் ஆகிடும், முடிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு அந்த ஏஎம்சி தேவைப்படாது. கண்டினியூஸாக போடுறவங்க சில பேர்லாம் பார்த்தா கண்டினியூஸாக போடுவாங்க, கம்பெனிஸ் போடுவாங்க. அப்புறம் இவங்களுக்குலாம் வந்து இந்த ஏஎம்சி மஸ்ட்டு, அதாவது ஏஎம்சி போடுறது உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். அதுங்களாம் நீங்கள் வந்து ஏஎம்சி பண்ணிக்கலாம். சரி, இந்த ஏஎம்சிலேயே நீங்கள் சிஎம்சி போடுறதால சில பொருள்லாம் வந்து உங்களுக்கு அது இன்க்ளூடிவ் வராது. இதை பற்றியான தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான தெளிவுங்களை உங்களுக்கு விளக்குறேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவலை பார்ப்போம்.